ஃப்ளைட் பார்த்து பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு மட்டும் வந்து நீங்கள் கதடிச்சிட்டு இருந்தாக்கி அதிலே போயிடுச்சு. ஸோ எனிவே சார், டீம் நம்பர் 1 அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து சார் மார்பிள் ஓர்ஸில் இறங்கியிருக்காங்க. மார்பிள் ஓர்ஸில் வேறு டீம் கண்டிப்பாக இறங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டீம் மட்டும் எனக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க பார்த்தா மார்பிள் ஓர்ஸ் போகிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி கிராஸ் ரோட்ஸ் போகிறோன்ற ஒரு டவுட்டாக இருக்குது. இன்சோ, ஆமாம், இன்சோ டீம் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் போயிட்டு இருக்காங்க. ஸோ தூரமாக தான் மேபி சென்ட்ரலுக்கு வந்து ஃப்ளைட் போகல. ஃப்ளைட் பார்த்து வந்து சென்ட்ரல் பக்கமாக இல்லை. இருந்தாலும் வந்து தூரமாக இறங்கி வந்து இவங்க இது பக்கம் போகிறாங்க. ஓகே, கே ஓ நாக் அவுட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் வீலால் இறங்கியிருக்காங்க. சாண்டி வந்து கார் எடுத்து ரெஸ்கே போயிட்டாங்க. டிஎஃப்எல் ஜாக் என்னைய விட்டுட்டு போகாதீங்கடான்ட்டு நம்ம இந்த படத்தில் வேணா நம்ம வடிவேல் வந்து எங்கள் பக்கம் ஆகி போச்சுன்னா வந்து என்னது அந்த டைலாக் வரும்ல பார்த்தியா, மாமா இங்கேயே ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி வந்து அது என்னமோ இல்லை ப்ரோ, சத்யராஜ் பேர் அதில் என்னமோ சொல்லிட்டு ஓடுவானே ப்ரோ, ஐயோ ஞாபகம் வரல. சரிவே, ஸோ டெபில் ஈட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் டவுன் ஆகிட்டார், மற்ற மூணு பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. டீம் பேண்டா ஸோ வேறு லெவல் ஃபைட் கொடுத்தாங்க போன மேட்ச். ஸோ டீம் பேண்டா பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்ட்ஸில் இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்க. ஸோ ஒன்றா மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் காசு ரோட்ஸில் இருக்காரு, ஒருத்தர் வந்து மோத்தோஸ் போயிட்டுருக்காரு, இன்னொருத்தர் மோத்தோஸ் போயிட்டுருக்காரு, இன்னொருத்தர் 2 பேர் வந்து ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் ஹேக் பண்ணி 5 பேர் விளாண்டுருக்காங்க. உருப்படாத கரேனா Why are you going out? Na enna bro enga bro out a pona na killer bro gaming bro le bro na mute liye vechittu unak reply panninittu irukken bro adu murugesa antu oduvam ah murugesa correct murugesa யார லெவல் bro adu illa idhe karena idu spectator bug bro adu idhu open map open panna rendu moonu kaattudu குமரேசா வரும். அட ஏன் வரும், நீ ஒரு ஆளு வரும், முருகேசால வரும், குமரேசா வருது, குமரேசா என்னால வந்து உண்மை வந்ததுல. ஓகே, ஸோ நம்ம இவங்களை பார்ப்போம். நிதிஷ் டீம் அதாவது பிஜிஎம் டீம் பார்த்தீங்கன்னா வந்து பிரசிலால தான் இறக்கிருக்காங்க. நான் எங்கே வெளியில் போகிறேன், அதான் எங்கே அவர் அப்படியே தான் இறக்கிட்டு இருக்காரு. டீம் நம்பர் 7 இப்போ கிராஸ் ரோட்ஸ் நினைக்கிறாங்க. கிராஸ் ரோட்ஸில் வேறு எந்த டீமும் இல்லை, பட் ஆனால் இன்னொரு டீம் வந்து இந்த பக்கம் தான் வந்தாங்க. ஸோ அவங்க மேபி இங்கே வரமாட்டாங்க நினைக்கிறேன், கீழே இருப்பாங்க. ஓ கில்லர் ப்ரோ அந்த மேட்சா ப்ரோ, அந்த மேட்சை ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ கில்லர் ப்ரோ கேமிங் ப்ரோ. நான் சாரின்னு சொல்லியிருந்தேன் ப்ரோ, நீங்கள் அதில் கவனிங்க ப்ரோ. ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒன் ஷாட் டீமில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கில்லு கூட விழுந்திருக்குது போல இருக்குது, எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு தெரியல. யாரோடைய ஃபைட் நடக்குது, பிஜிஎம் டீமாக இருக்குமா, பட் ஆனால் பிஜிஎம் டீம் இவங்களுக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. பிஜிஎம் டீம் கிராஸ் ஃபயர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, டீம் பாய்சன் தான் வந்து கீழே இருக்காங்க. டீம் பாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா M14 வந்து ரிப்பர் புல்லட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் ஓகே, பேர் மறந்துட்டான், ரிப்பர் புல்லட் தானா இல்லையே, விஎஸ்எஸ் தான் ரிப்பர் புல்லட். ஸோ அங்கே ஃபைட் போயிட்டு இருக்கு, டெக்ஸட்ரான் அடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி பிஜிஎம் டீம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிஜிஎம் தங்கம் வந்து கீழே இருக்காங்க, கண்டிப்பாக சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க பிஜிஎம். ஒரு 24-23 லாக் ஆனிச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க நம்ம டீம் பாய்ஸ்னு உள்ள ஏற நினைக்கவே மாட்டாங்க, பேக் அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு கேட்டிருக்கோம் இங்கே இன்னொரு டீம் இருக்கிறத பார்த்து. ஸோ பேக் அடிச்சிருப்பாங்க. அண்டு ஷோஹித் அண்ட் டீம் அதாவது டீம் ஹாக் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ரோஸ் பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. பார்த்தோம் ஜல்லிக்கட்டு டீமில் வந்து ஸ்கைலாஜில் இருக்காங்க ஜல்லிக்கட்டு டீம். அண்டு ஓ மை காட், ஸோ டீம் நம்பர் 9 வந்து அதாவது ஒன் ஷாட் டீம் வந்து டெக்ஸ்டர்ன் டவுன் ஆகிட்டார். போன மாதிரி டெக்ஸ்டர் மட்டும் தான் இருந்தாலும் டவுன் ஆகிட்டார். டீம் பாய்சன் பார்த்தீங்கன்னா உள்ள வரலை பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ அதே இடத்துல தான் இருக்காங்க, இந்த இடத்துல உள்ள போக நினைக்கல. ஸோ இங்கேயிருந்து வந்து வாட்ச் பண்ணுறாங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, டீம் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து டவுன் ஆயிருக்காரு. டெவில் எம்பையர்ஸில் மார்பிள்ஸில் ஃபைட் போயிட்டு இருக்கு. மார்பிள்ஸ் கண்டிப்பாக ஆப்போசிட் இருக்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டீமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஸ்வா வேறு ஒரு கில் எடுத்துருக்காரு, ஆமாம். அயான் கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் டவுன் ஆயிருக்காரு. ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் டீமில் 2 பேர் காலியாக இருக்காங்க. வெல்ஸ் ஓ மை காட், 2 மெயின் கீ பிளேயர்ஸ் வந்து காலியாக இருக்காங்க. பிளாஸ்ட் அல்ட் 2 கில் எடுத்துகிட்டு வந்து டவுன் ஆயிருக்காரு. ஸோ வெல்ஸ் அண்ட் பிளாஸ்ட் வந்து காலியாகிட்டாங்க. போன மேட்ச் வந்து இவங்க 2 பேர் மட்டும் வந்து கடைசி வரைக்கும் அவங்க டீமை கொண்டு போனாங்க. ரேஜ் கோர் கரெக்ட் ப்ரோ. டிக்ரூஸ் படுத்துட்டார். ஸோ டிக்ரூஸ் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா நெட்டு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஜெயில் பேர்டு காலி. ஸோ ஜெயில் பேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜன்னல் ஏறி குதிக்கிறப்பே அடிச்சிருக்காங்க அவரை, பாவம். ஸோ டெவில் எம்பையர்ஸ் வந்து போன மேட்ச் விட்டதுக்கு இந்த மேட்ச் பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி 3 கில் எடுத்துருக்காங்க போல இருக்கு, 3 கிலோ 2 கிலோ எடுத்துருக்காங்க. ஸோ 2 கில் எடுத்துருக்காங்க. ஸோ மேபி டிஎஃப்எல் இல்லை அவங்க இல்லை.
ஓகே, மூணு கீழ் எடுத்திருக்காங்க டெவிலம் பேர்ஸ். ஸோ கண்ணன் மட்டும் இல்லாமே இருக்காரு. ஸோ மூணு பேர் இருக்காங்க, பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. கிளாஷ் ஓசி காலியாக இருக்காரு டீம் நம்பர் செவனில். மேலேந்து இன்னொரு டீம் அடிச்சுட்டு இருக்க போல இருக்கு. மார்பிள் ஒரு கிட்ட யாருப்பா வந்தா? ஆமாம், ஒரு டீம் வந்துட்டு இருந்துச்சுல, ஹாக் டீம்னு நினைக்கிறேன், டீம் ஹாக். ஸோ டீம் ஹாக் தான் வந்து இந்த பக்கம் வந்தாங்க, காட்டவே மாட்டேங்குது. ஸோ அவங்க தான் ஹாக்கா? ஓகே, அவங்க தான் ஹாக்கு. ஸோ இன்னும் ஃபைட் முடிஞ்ச பாடல, பிரசிலியாவில் வந்து இன்னும் ஃபைட் முடிஞ்ச பாடல. ஸோ டீம் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா வந்து மார்பல் சாரி சாரி தப்பாக சொல்லிட்டு இருக்கேன், கிராஸ் ரோட்ஸ் கிட்ட, கிராஸ் ரோட் கிட்ட. ஆமாம், ஆமாம், டீம் பேண்டா ஓப்பன் பண்ணிட்டாங்க. டீம் பேண்டா தான் கீழ் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு கீழ் எடுத்துருக்காரு பிராடி. ஸோ மோத்தோஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு வந்து டீம் பேண்டாக்கும் ஹாக்ஸ் டீமுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸ்டோகி தான் டிக்கி ஹாக் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க, அவங்க பக்கத்துலேயே ஆப்போசிட்ல இருக்காங்க. இன்னொரு டீம் வந்துருச்சு, ஒரு கிரேனட் தூக்கி விட்டுறாரு. ஸோ வேறு லெவலில் ஒரு கிரேனட் தான் சொல்லணும், நல்ல ஒரு குளூவால் வாவ். பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டே தாவி அடிச்சிருந்தாரா டவுன் பண்ணிருக்கலாம். கியூபிட் ஹாக் மட்டும் தான் இருக்காரு, ஷோகே தங்காளி. ஸோ தனியாக வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, டெஃபினட்டாக பேக் அடிச்சிடுவாரு. ஸோ பேக் அடிக்கிற நேராக ஓடுறாரு, தப்பிடுற ரைட் சைடில் ஆள் இருக்குது, அடி உழுவுது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 57 பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டாங்க. இவர் ப்ளூ வால் வேற போடுறாங்க, அப்போ அந்தளவு ப்ளூ வால் நிறையா இருக்கு போல இருக்கு. வாய்ப்பே இல்லை, என்ன பண்ண போகிறாங்க தெரியல, டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் ஹாக்ஸ் வந்து டோட்டலாக காலியாக இருக்காங்க. பணவாசி போய் அடிச்சது யார்? இதுவும் இல்லை, அது ஓகே, இன்சோ, இன்சோ. ஓகே ஓகே. ஸோ பிஜிஎம் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அதே பிரசிலர் தான் ஓடிட்டு இருக்காங்க. பட் இந்த மெயின் பிரசிலர் வந்து ஒரு டீம் வந்து பிளாக் ஹவுஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நாக் அவுட் டீம் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக நாக் அவுட் டீம் தான். பட் இந்த பிளாக் ஹவுஸ் ஏறவே இல்லை, அந்த டீம் வந்து இந்த பிளாக் ஹவுஸ் ஏறவே இல்லை, அந்த பிளாக் ஹவுஸ் போயிட்டு இருக்காங்க. ஓ, ஃபைட் ஆகிடுச்சு. ஸோ இவர் நாக் அவுட், இவர் நாக் அவுட்டில் நவி வந்து அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஒரு புல்லட் கூட மாட்டில், இவர்கிட்ட வந்து ரேஜ் ஸ்கோர் இல்லை போல இருக்கு. ஸோ சிங்கிள் சிங்கிள் டேப் படிச்சு அடிச்சுட்டு இருக்காரு. 67 லெவலில் இருக்காங்க, எல்லாருமே வேறு லெவலில் தான் இருக்காங்க. ஓ, ஒரு 190 நாக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, கண்டிப்பாக நாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டீம் சிக்ஸில் நாக்குப்பா, கிரிப்பாய் நாக்கு காப்பாற்றிட்டாங்க. பரவாயில்ல, வேறு லெவலில் ஒரு ஹெட் அடிச்சு ஹெல்மெட்டை காலி பண்ணியிருக்காரு. ஸோ பட் பக்கத்துலேருந்து இன்னொரு டீம் அடிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க டீம் அவன் கண்டிப்பாக. ஸோ இன்னொரு டீம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து இதாக மாதிரி அந்த பாண்டா 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 டீம் பாண்டா. ஓ, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண் வச்சிருக்காங்கப்பா கையில். ஸோ வெறித்தனம் பண்ணிட்டுருக்காங்க, ஜாஸ்கார்டை காப்பாற்ற முடியும், உங்களால் கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல கவர்லாம் இருக்கார், நல்ல கவர்லாம் இருக்கார். ஓ மை காட், சூப்பரான ஒரு குளுவால், சூப்பரான ஒரு குளுவால், செமையான செம்மையான ஒரு குளுவால். ரெண்டு குளுவாலையும் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் மூணாவது குளுவாலும் போட்டிருக்காரு, வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காருவா. செம 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 சும்மே உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து காப்பாற்றுறது? பிராடி நினைக்கிறேன். ஸோ பிராடி பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக குளுவால் போட்டார், இவங்க வந்து காப்பாற்றிட்டேன். இவர் பாரு இதுவாக மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்காரு. உண்மையிலே வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு டீம் கோஆர்டினேஷன் இருக்கு டீம் பேண்டா கிட்ட. ஸோ இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க, போன சீசன் வந்து டீம் பேண்டா வந்து உள்ளே கிடையாது. ஸோ இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷன் சூப்பராக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூணு டீம் வந்து இப்போதைக்கு தற்போது வந்து நாலு டீம் வந்து பிரசிலாவுக்குள்ளே வந்துட்டாங்க, நாலு டீம் ஆல்ரெடி. அண்ட் நம்ம அங்கங்கே வந்து ஏர்ட்ராப் விழுகிறதை பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அந்த இது ஃபைனல் டைம் ஃபைட்ஸ்க்கு வந்து இதாகிறாங்க, ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஸோ எல்லா இடமும் ஏர்ட்ராப் விழுது, எல்லாருமே ஏர்ட்ராப் போட்டுருக்காங்க. அண்ட் ஈவன் நம்ம இவங்களும் ஏர்ட்ராப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பிஜிஎம் டீமும் வந்து ஏர்ட்ராப் போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் எய்ம் பண்ணுற ஒரே விஷயம் வந்து இதுக்கு தான், M79க்கு தான். அந்த சூசி சூசிஃப் வந்து ஹெல்மெட் ஆகிட்டாரு, அயன் கேமிங் வந்து டோட்டலாக காலியாக இருக்காங்க. அயன் கேமிங் சப்ஸ்கிரைபர்ஸ் காலி, அண்ட் டீம் ஹாக்ஸ் காலி. இன்னும் 32 பேர் மிச்சம் இருக்காங்க, 32 பேர் இன் தி சர்க்கிள் அப்படின்னு வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வரும். இந்த கேமாக தான் இருக்கும். ஸோ பார்த்துருக்க 152 பேருக்கு பிரச்சனை இல்லை, மீதி யாராக இருந்தாங்க பார்க்கணும். இன்சோ டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு, ஜல்லிக்கட்டு டீமுக்கும் இன்சோ டீமுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டு சுளையை காலி பண்ணிட்டாங்கப்பா. அவங்க கிட்ட கோபியும் காலி. ஸோ ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. கோபி காலி, இவருக்கு அழகான அடி விழுவுது. ஸ்க்ரீனை விட்டு திருப்பு திருப்பும் திருப்பிட்டு இருக்காங்க. ஓ வாவ் 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 வாவ், M79 கிடச்சிருக்கு கண்டிப்பாக. ஸோ என் மதன் வந்து இதுக்கு மேலே வந்து இவர் வந்து எந்த ஃபைட்லையும் எங்கேஜ் ஆகாமல் சர்வே பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு புகையா எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் ஏற்படுத்தி தரும். இதுக்கு மேலே வந்து இவர் எந்த ஃபைட்டில் எங்கேஜ் ஆகாமல் இருக்கிறது வந்து இவங்க டீமுக்கு நல்லது, இவர் பாடிக்கு நல்லது. ஏன்னா M79 கையில் இருக்குது, கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் சர்வே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஈவன் ஒரு நாலு பேர் இருந்தாலும் M79 கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆப்போசிட்ல ஏட்ரா போட்டிருக்காங்க, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஏட்ரா போட்டிருக்காங்க. இவரும் ஏட்ரா போட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து எதுவும் கிடைக்கல, பிறகு AWM கிடச்சிருக்கு. ஸோ AWM கையில் எடுத்துருக்காங்க. ஸோ பிராடி கார்னாட்டி அடிச்சிருக்காங்க. டீம் பேண்டா அவர் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்காங்க, நாலு பேர் அப்படியே இருக்காங்க.
டீம் நம்பர் ஃபோரில் வந்து டெவில் ஈட்டர்ஸ் வந்து உள்ற வந்துட்டு இருக்காங்க, சேஃப் ஜோனில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த ஹவுஸை எடுத்து எந்த ஹவுஸில் ஹோல்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த பிரசிலாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயுமே வந்து ஆளுங்க இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ கைஸ் வாட்சஸ் ஃப்ரம் ரியோ, கைஸ் ரியோ டீம் வந்து வாட்ச் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து சேனல் தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து ரியோ டீம் வாட்ச் பண்ணுங்க. நல்ல அடி உள்ளது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஹோல்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது. ஸோ நாக் அவுட் டீம் தான் வந்து இவங்களை வந்து வெறித்தனமாக அழிச்சிட்டு இருக்காங்க அந்த பிளாக் ஹவுஸ்லேருந்து. ஸோ நாக் அவுட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எதை பற்றியுமே கவலைப்படல, ஃபஸ்ட்டு எடுத்த கண்ணோடையே வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. ஸோ எப்படி வந்து பிரேசிலியாவில் தான் மேட்ச் முடியும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து வேற லெவலில் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு லக்காக என்னன்னு தெரியல, நல்லா போயிட்டு இருக்குது இந்த மேட்ச். எப்பவுமே அவங்க வந்து அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்றாங்க ப்ரோ, எந்த இடத்துல ஜோன் ப்ரெடிக்ஷன் வந்து பக்காவாக பண்றாங்க. கண்டிப்பாக கன் எடுக்கிறாங்களா இல்லையா அந்த மிஷினை போய் அழுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல மிஷினை அழுத்திட்டு அங்கே போய் உக்காந்துடுறாங்க, பக்காவாக மூவ் பண்றாங்க, கடைசி ரவுண்ட் வரைக்கும் இருக்காங்க. டெஃபினட்டாக டெவில் ஈட்டர்ஸ் டீம் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க, இதே வீட்டில் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள வந்துட்டாங்க டெவில் ஈட்டர்ஸ் அண்ட் டீம் பேண்டா பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து அடுத்த ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க, முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடியிலேயே வந்து வெளியாக தான் வந்து நம்ம பிஜிஎம் டீம் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை பிஜிஎம் டீம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு டீம் இருக்குது, ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷன் தான். பட் டிஎஃப்சி சைக்கோ பார்த்தீங்கன்னா வந்து பின்பக்கம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு, சரி டீம் எதுவும் வருது அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 29 பேர் இந்த சர்க்கிள் உண்மையிலே வேற லெவல் மேட்ச் கேஸ், டெஃபினட்டாக வேற லெவல் மேட்ச். இந்த வீடியோ போட்டே ஆகணும், இல்லட்டாலும் போடுவேன். ஓ மை காட், நல்ல அடி கிரிப் பாய்க்கு, நல்ல அடி. 29 பவர் தான் இருக்குது மிச்சம். ஸோ இவர் வந்து எங்கேயுமே உட்கார முடியாது, கண்டிப்பாக உள்ள போயிட்டு கவர் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் போய்ட்டு அந்த சவுத்து பக்கம் உட்காந்து மெடிக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து பின்னாடி ஒரு டீம் அடிக்கிற சான்ஸ் இருக்குது. ஒரே புல்லட் தான் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஓ நல்ல ஒரு ஹெட், வேற லெவல் அடி. ஷார்க்கு ஷார்க் அடித்தது பார்த்தீங்கன்னா செம்மையான அடி விழுந்தது. மேட்ச் வெறித்தனமாக போயிட்டுருக்குது. ஸோ ஒன் ஷாட் டீம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விட்டதுக்கு வந்து அவங்க டீம்மேட்ஸ் எக்ஸட்ரான் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட வந்து விளாண்டு பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. 29 மிச்சம் இருக்காங்க, யாருமே டெட் ஆகலை, அது மட்டும் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். யாருமே டெட் ஆகலை எந்த டீம்லையுமே. ஸோ டீம் பேண்டா, ஸோ அவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜாஸ் கார்டு எல்லாருமே வந்து எல்லா பக்கம் படிச்சிருக்காங்க. கிரிப்பாய் வந்து கேஓ ஜூலியை கில் எடுத்துருக்காங்க, ஜூலி டீம் உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மை காட், ஸோ உள்ளே போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நபி வந்து கண்டிப்பாக உள்ளே போக முடியாது, கஷ்டம்தான். நல்ல ஒரு மெடிக்கிட் போடுறாரு, உள்ளே போக முடியுமா, ஜோன் நின்றுச்சு அப்படின்னா டக்குன்னு டெட்டாயிடுவார். ஸ்வாஸ்திக் வந்து டி ரைடர் கீழே எடுத்துருக்காங்க, டெவில் எம்பையர் சைடு. ஸோ கேஓ டோட்டலாக காலி ஆகிட்டாங்கப்பா, கேஓ டோட்டலாக காலி ஆகிட்டாங்க. டெவில் எம்பையர்ஸும் வேற லெவல் பண்ணிட்டுருக்காங்க. சாண்டியை கீழே எடுத்துருக்காங்க, மொத்தம் 6 கீழே எடுத்துருக்காங்க இது வரைக்கும். டீம் பாய்சன் 4 பேர் இருக்காங்கப்பா, என்னப்பா நடக்குது இங்கே. 23 பேர் இந்த சர்க்கிள், வேற லெவல் மேட்ச்ப்பா. இதுக்கெல்லாம் வந்து இந்த கேம்ப் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ டீம் பேண்டா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் ஓ மை காட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மிஸ் ஆயிடுச்சு, ஒரு M79 போட்டார், மிஸ் ஆயிடுச்சு, தப்பாக போட்டார் பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். ஸோ டீம் பேண்டா வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் 7 கீழே எடுத்துருக்காங்க, வெறித்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்சோ டீம் வந்து டோட்டலாக காலி ஆயிருக்காங்க, போன மேட்ச் வந்து பூயா எடுத்த டீம் டோட்டலாக காலி ஆகிட்டாங்க. அண்ட் டிஎஃப்எல் ஜாக், ஓ மை காட். ஸோ மதன், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மதன் வந்து கையில் M79 வச்சிருக்காரு, M79 வச்சுட்டு வெறித்தனமாக சர்வை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டீமுக்கு வேணும். ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, ஆஹா பார்த்துட்டாங்க. ஸோ ஜோன் வந்து ஸ்ட்ரிங்காக ஆரம்பிப்போது எப்படி உள்ளே போகிறாங்கன்னு தெரியல, அவங்க எய்ம் பூரா வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்க மேபி அந்த வீட்டில் வந்து வேறு ஒரு டீம் ஏறி வந்து அவங்களை களைச்சி விட்டால் மட்டும்தான் உண்டு. ஸோ எல்லா ஃபைட்டும் ஷார்ட் ரேஞ்ச் ஆகிடுச்சு, சைக்கோக்கு பின்னாடி தடி உழுது, எந்த பக்கம் ஓடுற தெரியாது, ஓடிட்டு இருக்காங்க. 18 பேர் மிச்சம் இருக்காங்க இந்த ஜோனில். ஸோ சம்மாட்டி உழுது சைக்கோக்கு, செம்மையாக டவுன் பண்ணிட்டாரு. ஸோ எய்மிங் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட எய்மி வந்து, ஆமாம் அவரோட எய்ம் வந்து சரியில்லை. ஓ மை காட், மதனை போட்டாங்க. இன்னும் ராஜ்பாய் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு, உள்ள போவார் அப்படின்னு தெரியல. ஒரு அடிப்பட்டா ஓ உள்ள போயிட்டாருப்பா, முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக அது எல்லோ ஹவுஸில் கவர் எடுத்தவங்க வந்து உண்மையில நல்ல லக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு. ஒன் ஷாட் டீமுக்கு வந்து நல்ல லக்கு, சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த எல்லோ ஹவுஸ் வந்து பக்காவாக கை கொடுத்துருச்சு அவங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து டீம் பேண்டா 4 பேர், இன்னும் 4 பேரா, எப்படிப்பா விளாடுறீங்க, 4 பேர் வெறித்தனம் விளாண்டுருக்காங்க. ஸோ டிஎஃப்எல் ஜாக் வந்து டவுனே இருக்காங்க, டெவிலீட்டர்ஸ் வந்து டோட்டலாக காலி ஆகிட்டாங்க. அண்டு பிஜிஎம் டீம், ஓ ஓ ஓ ஓ என்ன நடக்குது இங்க, கிரனேடு கிரனேடு ப்ரோ, டோட்டலா கிரனேடுலயே காலி பண்ணிட்டாங்க. சோ 4-5 கிரனேடு உள்ள போட்டாங்க, காலி ஆயிட்டாங்க. பிஜிஎம் டீம் அண்ட் வந்து டீம் பேண்டா மட்டும் தான் இருக்காங்க. டீம் பேண்டால 4 பேர், அண்ட் பிஜிஎம் டீம் மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. சோ மொத்தம் பிஜிஎம் டீம் வந்து 7 கில் எடுத்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா வந்து கணக்கே இல்லாம கில் எடுத்திருக்காங்க. யாருப்பா அந்த டீம் பேண்டா, போன சீசன் நான் பார்க்கவே இல்லை, இந்த சீசன் வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்க. ஓஹோ கிரனேடு, ஐ திங்க் வந்து இதை போட்டு மறைச்சாரு. ஸ்வாஸ்திக் டீம், பீஸ்டிஸ் அது பேரை மாத்திட்டாங்களா, ஆடா பிஎஸ்டிஸ்ன்னு சொல்லி தொலைய வேண்டியதானயா, என்னையா நடக்குது இங்க. ஓ மை காட், ஸோ மிஸ் பண்ணிட்டார், கீழே படுத்தவங்க மேலே எய்ம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு.
ஸோ சைகோக்கு ஒரு அடி விழுந்துருச்சு அப்படின்னா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 21 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது சைகோ வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜிஎம் டீம் வந்து பூயம் அடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி ஜோனில் வந்து வேற லெவலில் முடிச்சு இந்த பக்கம் அவங்க ஸோ ரெண்டு பேர் நடுப்பு வந்து ஒரே ஒரு கோடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரே ஒரு வால் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு மெல்லிசான கோடுங்கிற மாதிரி ஒரு மெல்லிசான வால் மட்டும்தான் இருந்துச்சு.